பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்ந்து வரும் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில்தான் பசு தானாக பால் கறந்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் வெளிப்புற வளாகம், வெளிசுற்று பிரகாரம், கடற்கரை பகுதியில் மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிவது வழக்கம். மாடு வளர்ப்போர் தங்களது மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் பொழுது அவை கோயில் பிரகாரங்களில் சுற்றித் திரியும் நிலையில் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கொடுக்கும் பிரசாதம் மற்றும் உணவுப் பொருட்களை மாடுகள் சாப்பிட்டுவிட்டு கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிகின்றன. அப்படி சுற்றித் திரியும் மாடுகளில் ஒன்று கோவில் சண்முக விலாச மண்டபம் அருகில் நின்று கொண்டிருந்தது. கிரிப்பிரகார பகுதியில் நின்ற பசுமாட்டின் மடுவில் இருந்து தானாக பால் சுரந்து வழிந்தது. பசு தானாக பால் சுரக்கும் காட்சியை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசத்தில் பால் சுரந்த பசுவை தொட்டு வணங்கி பாலை வாட்டர் கேன் மற்றும் பாத்திரத்தில் பிடித்து சென்றனர். சிலர் அந்த பாலை இரு உள்ளங்கைகளில் ஏந்தி பிடித்து குடித்து வணங்கி சென்றனர். இந்த தகவல் பக்தர்கள் கூட்டத்தில் வேகமாக பரவிய நிலையில் வரிசையில் நின்ற பக்தர்கள் பசுவை அதிசயத்து பார்த்து திவ்ய தரிசனம் செய்ய தொடங்கினர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதிகமாக மாட்டுக்கு பிரசாதம் என்ற பெயரில் அதிக பால் சுரக்கும் உணவுகளை வழங்குவதால் ஹார்மோன்கள் அதிகரித்து மடுவில் இருந்து தானாக பால் வடியும் என்று தெரிவித்த கால்நடை மருத்துவர் கர்ப்பிணி பசுமாடாக இருந்தால் வேறு மாடுகள் முட்டித் தள்ளினாலும் பால் சுரக்கும், தானாக பால் சுரப்பதற்கு பல காரணிகள் உள்ளன, தக்க மருத்துவ பரிசோதனைகள் செய்து அதன் அடிப்படையில் பசுவின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் என்றார். மருத்துவ காரணங்கள் பல இருந்தாலும் பசு தானாக பால் சுரந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ததாக புராண கதைகளில் கேள்விப்பட்ட பக்தர்களுக்கு இது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாட்டின் உரிமையாளர் யார் என்று தெரியாத நிலையில் முறையாக விசாரித்து உரிய முறையில் பசுவை பேணி காக்க வேண்டும் என்பது அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார்.